ஹே கைஸ் நீ நம்ம எங்கே போகிறோம்னு வச்சுங்க காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் குளிக்க போகிறோம். காளிங்கராயன் வாய்க்கால் தானே, ஏன்னா ஊருக்கு ஒரு வாய்க்கால் இருக்கும், இதெல்லாம் பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதில் இல்லை, காளிங்கராயன் வாய்க்கால் அணையை பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈரோடு மக்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஜாலியாக குளிச்சு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாவே வந்து கொடிவேரி அணை தான் சொல்லுவாங்க. பட் கொடிவேரி அணை மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஈரோட்டுக்குள்ளே டவுனுக்குள்ளேயே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து காளிங்கராயன் வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பிளேஸ் இருக்குது. அது மாதிரி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், இதில் வந்து ஃபேமிலியாக குளிக்கலாமா, ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணலாமா, தண்ணிலாம் வந்து என்னமும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் நான் ரிவியூ கொடுக்க போகிறேன். வீடியோ முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். ஈரோட்டிலேருந்து பவானி கூடுதல் நீங்கள் வந்தீங்கவே ஃபஸ்ட்டு பாலை தான். பாலத்தில் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும். கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காளிங்கராயன் வாய்க்கால் தெரியும். அதாவது நீங்கள் இங்கிருந்தே பார்த்துக்கலாம், தண்ணி இங்கே வருதா வரலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சரிங்களா, தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வரதா, இதெல்லாம் தண்ணி வரடும், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நின்று காரணம் நின்று பார்த்தீங்கன்னா தண்ணி வருதா இல்லையா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். பவானி கூடுதல் கோயில் இருக்கும், கோயிலேருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம காளிங்கராயன் வாய்க்கால் போகலாம். நம்ம இது ஒன் வே ரோடு, ஒன் வே ரோடு வந்து நேராக போனீங்கன்னா தினசரி மீன் மார்க்கெட் இருக்கும், அதில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட் ரைட்டு, ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் கூட நாலு ரோடு வரும். நாலு ரோடில் மூணாவது நாலு ரோடு திரும்பணும். லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தீங்கன்னா தனி டேங்க் வரும், தனி டேங்க்லேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோன்னா ஃபஸ்ட் லெஃப்ட்டு, லெஃப்ட் எடுத்தோன்னு மறுபடியும் ரைட்டு. நேராக போனால் கார் பார்க்கிங் பண்ணலாம், லெஃப்ட்டில் போனால் வந்து பைக் பார்க் பண்ணலாம். பைக் கொஞ்சம் தூரம் நீங்கள் போனோன்னே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் உள்ளே பைக் போக முடியாது. அதனால் பைக் இங்கே நிறுத்திட்டு உள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா வச்சுங்க பைக் நிறுத்திட்டு இந்த பக்கம் வரலாம். நம்ம சப்போஸ் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா காரில் வரலாம், காரில் அங்கே நிறுத்திட்டு படிக்கிட்டு இறங்கி நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, காரில் நிறுத்திட்டு அப்படி சைடில் ஃபுல்லாக நீங்கள் வரணும். இந்த ரோட்டில் போகணும். நம்ம கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் போகணும். நம்ம அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் நீங்கள் மேலே வாங்குறது நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த பக்கம் போய் குளிக்கலாம், கீழே போய் குளிக்கலாம். அதாவது கீழே போய் குளிச்சுன்னா பார்த்தீங்கன்னு அந்த இடத்துல நின்றுட்டு கீழே போய் நின்று குளிக்கலாம், அந்த இடத்துல. அது அப்புறம் நீங்கள் மேலே வந்து குளிக்கணும், கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படிக்கட்டில் அப்படியே கொஞ்சம் கோயில் மேலே ஏறி வந்து படிக்கட்டு இப்படி வரும். இந்த படிக்கட்டு மேலே ஏறி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல படிக்கட்டு இறங்கி கீழே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே குளிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது அருவி கீழே படிக்கிற மாதிரி வரும். அந்த இடத்துல நீ குளிக்கிறது விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் மேலே குளிக்கிற மாதிரி இருக்கும், மேலே குளிச்சுன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஹைட்டுக்கு ஒரு ஆழம் இருக்கணும்லாம். ரொம்ப முழுகி போன மாதிரி ஆழம்லாம் இருக்காது, கொஞ்சம் இந்தளவுக்கு ஆழம் இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக நல்லா குளிக்கலாம். மண்ணெல்லாம் சேர்லாம் இருக்காது, கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணு தான் இருக்கும், சேரே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்க செம்மையாக வலுக்குது, என்னால் நிற்க முடியல. என்னடா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசாக தான் இருக்குது, பாசாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பாஸ் இல்லாதங்காட்டி நான் இந்த கிரிப்பு வச்சு நடந்து வரேன். நீங்களும் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, செப்பல் போட்டு நடந்து வந்துடாங்க, ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது செப்பல் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் செப்பல் போட வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் குழந்தைங்களை எப்படி இருந்திருக்க பாருங்கள், குழந்தைங்கள எப்படி இருந்திருக்காங்க, ஏன்னா குழந்தைங்களும் நடந்து வரலாம், அந்தளவுக்கு கிரிப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வந்தாலும் பயந்துலாம் நீங்கள் நடந்து வரணும்னால இல்லை, கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் கேஷுவலாக நடந்து வரலாம். நான் இங்கே பார் மேலே வந்துருக்கேன், ஒரு தண்ணியில் வந்துருக்கேன் பாருங்கள், அந்த பக்கம் வரலாம். அந்த பக்கம் தண்ணி இவ்வளோ தான் ஆழமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அவ்வளோதான். வேற லெவலு இங்கே பார்க்குறங்க, அப்படியே நான் படுத்துக்கலான்ட்ருக்கேன், இல்லை படுத்த தலை நிலையாது, இருந்தாலும் சும்மா படுக்கிறேன். ஐயோ மைக்கில் நடந்தும் பயமாக இருக்கு, வேற லெவலாக இருக்கு.
சேஃபா இருக்கீங்களா? சேஃபா தான். வந்து குளிக்கலாம், நல்லாவும் இருக்கலாம், ஜாலியா இருக்கும். மே மாசம் கொஞ்சம் அணை எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய பாறை இவ்வளோ பெருசு பார்த்தீங்களா எப்படி கொண்டாந்தாங்கன்னா, அந்த பெரிய மலை தெரியும் பார்த்தீங்களா, அந்த மலை பார்த்தீங்கன்னா ஊராட்சி கோட்டை மலை. அந்த ஊராட்சி கோட்டை மலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செங்குத்தாக அங்கிருந்து பார்க்க தெரியும், செங்குத்தாக சூப்பராக இருக்கும். அங்கிருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேட்டு டேம் தெரியும். அங்கிருந்து தான் அந்த பாறையெல்லாம் கொண்டாந்து இந்த இடத்த கட்டியிருக்காங்க. சும்மா பார்த்தீங்கன்னு பெரிய பெரிய பாறை தான் கொண்டாந்துருக்காங்க, எப்படி கொண்டாந்தானே தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாறை. அந்த பாறையில் கொண்டாந்து எல்லாம் கட்டிட்டாக கட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படின்னு ஊராட்சி கோட்டை மலை போய் பார்க்கணும் ஆர்வப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஊராட்சி கோட்டை மலை விளாக் எடுத்து நான் போடுறேன். Do you want to know? Well, I've been thinking about you. And I think I have to listen. Okay guys, video ending on that day. Now we're going to go to the house. So, I'm going to help my friend. So, I'm going to go to the house. காலிங்கரை மலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், காலிங்கரை மலை என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்ஸை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக ஈரோட்டு மக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஜாலியாக நிம்மதியாக என்டர்டைன் பண்ணலாம். இங்கே வரதுக்கு வந்து காசோ எதுவுமே வாங்குறது கிடையாது, வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீட்டாக போகலாம். வேறு எந்த There is so much that to give.